ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மாப்பிள்ள ரொம்ப பைத்தியம் ஆகிட்டான். ஆல்ரெடி அவன் பைத்தியம் தானே நினைப்பீங்க. இன்றைக்கி முத்திருச்சு அவனுக்கு. என்னென்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் அடித்த மணி எவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, நேராக சென்னையில் உள்ள டிடிஎஃப் கேட்டுச்சு. கிளம்புறேன்டா டிடிஎஃப் ஃபிட் ஷாப்புக்கு. என் தலைவனே வர சொல்லிட்டாரு, இன்னும் இங்கேருந்து என்ன பண்ண? இதை பேக் பண்ணுறா. வெளில வச்சு என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தேன்? ஏதோ பைத்தியம் பங்களாதேஷ்னு பேசின மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய ஆட்டோ வந்துருச்சுன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ வரல? ஆ வா போவோம். ஆட்டோ வந்துச்சுக்கலாம். ஏய் இல்லைடா, நான் பைக்கில் என்னை விட்டுருங்கடா. அப்படியா? ஆ, நான் என் பைக் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியலடா. மாப்பிள்ள வண்டி எடுத்து வரேன். டிடிஎஃப் என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் டிடிஎஃபோட விருத்தனமான ஃபேனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நம்ம அண்ணன் வந்து கால் பண்ணி இடையே செல்லாம் நம்ம பிட்ஸா போகாடா அப்படின்னு அன்பாக கூப்பிட்டாருங்க. அதுலேருந்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. எப்படியாவது சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கேங்க. என்னை விட மாப்பிள்ள அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். போயிடலாம்லடா. அவ்வளோ வண்டிடு. சரி போகலாமாடா. இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா வாசனனாவோட தீவிர ஃபேனு. அதாவது எப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபேன் இல்லைடா, ஃபேமிலியிடா. ஃபேமிலியே. அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம ஒரு கடவுளை எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ள வாசனனா வாசனனா எப்போவுமே கிடப்பான். நான் வந்து சேனல் ஸ்டார்டிங்லேருந்து நான் மாப்பிள்ளை கூட தான் இருக்கேன். அவன் எப்போ இருங்க, நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கு எங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்க. எங்கள் வீட்டு முன்னாடி கத்திகிட்டு இருக்கேன்னு வழக்கமாற்ற கொண்டு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கேன். இருங்க போய் கேட்டு வரும். அப்படியா, கதவு போட்டு போட்டு போயிட்டாங்களா? நம்பர் இருக்கா உங்களுக்கு? அவங்க நம்பர் இருக்கா? தெரியாத. ஓ ஓகே பாட்டி, பார்த்து சேஃபாக இருங்க போயிட்டேன். ஸோ வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அங்கேருந்தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு சவுண்டு வந்துட்டுருந்துச்சு, தம்பி இங்கே வாங்க, தம்பி இங்கே வாங்கன்னு. ஸோ வந்து என்னாச்சுன்னா, அந்த பாட்டி வந்து நம்மளோட பெரிய ஃபேனாங்க. ஸோ வந்து உன்னை நான் பாப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பேச நினைக்காதீங்க. என்னாச்சுன்னா, அவங்க வந்து உள்ளே கறந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு முதியோர் இல்லம். வெளியில் வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் மறந்து போய். இப்போ எனக்கு டோர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அதில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணி டோரோட லாக் பண்ணுறதுக்கு இப்போ பேசியிருக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. நம்ம மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப டிடி ஃபோனா டிடி ஃபோன் எப்போவுமே கிளம்பிட்டு இருப்பான். அதாவது என்னென்னா, லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் கிளம்பிட்டு இருப்பானா சொல்கிறது, லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அது அப்பதில் கூட வாசலானாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு ரொம்ப பதறி அவங்கள டைம் ட்ராவலர் அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்டிருப்பான் போல. அதுக்கப்புறம் ஒன் எக்ஸ்பெர்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக் அதோட ஃபைனலும் நடக்க போகுது. அப்படி மேட்ச் பார்க்கறது மூலமா நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஆமாப்பா, ஐபிஎல்ல யார் வின் பண்றா அப்படிங்கறத செலக்ட் பண்றது மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம். நடக்க போற மேட்ச்ல உள்ள கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்றது மூலமா நிறைய பிரைஸ் வின் பண்ணலாம். அது என்ன பிரைஸ்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் கேலக்சி S23 Ultra, ஆப்பிள் iPhone 15 Pro, அப்புறம் முக்கியமா கூலஸ்டிங்கான கார் கொடுக்காங்க. நியானோட EV Prime XM கார் கொடுக்காங்க. இந்த ஒன் எக்ஸ்பர்ட் வெப்சைட்ல இது மட்டும் இல்லாம நிறைய கேம்ஸும் இருக்கு. அது என்னன்னா, கேஷ் கேம், கேசினோ கேம், பிளாக் ஜாக், போக்கர், இது மாதிரி நிறைய கேம் இருக்கு. நம்ம சேனல் கோடை யூஸ் பண்றது மூலமா 66,000 போனஸ் தருவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கோடும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம். தயவு செய்து உங்க ஓன் மணி யாரும் போட்டுறாதீங்க. யாருக்கோ கால் பண்ணி கேட்டிருக்கான். அவங்க வந்து வாசனனாக ஒன்று இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுருக்கான். வீட்டில் நிம்மதியாக இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வாசனனாக வாசனனாக எது பண்ணலாம். லாஸ்ட் டைமில் வீடியோ கால் பேசியிருந்தான். அந்த வீடியோ கால் பேசினதுலேருந்து வாசனனாக பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு வாசனனாக கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து மாப்பிள்ள ரொம்ப குஷியாக இருக்கான். சரி வண்டி. ஸோ வந்து எனக்கே என்ன சொல்லன்னு தெரிலிங்க, ரொம்ப ஆசைங்க. ஸோ வந்து சென்னைக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 611 kilometers இருக்குது. 611 kilometers நம்ம பைக்லேயே கடந்து போக போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, அது கிடையவே கிடையாது. ஸோ வந்து அதுக்கெலாம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது இல்லாமல் எனக்கே இன்னும் நிறைய வண்டி ஓட்ட தெரியாதுங்க. இப்போ நேரம் எங்கே போக போகிறோம்னா, பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்புக்கு போக போகிறோம். அப்போ பஸ் புக் பண்ணியிருக்கோம்ல, அப்போனா தானே போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே சடன் பிளான் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நேற்று ஃபோன் அடித்தாங்க. இன்றைக்கால நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வந்து டக்கு டக்குன்னு போக போகிறோங்க. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீட்னாலுமே இடம் வழி இருக்கும். அதில் அப்படியே உட்காந்துட்டுனாலும் படுத்துனாலும் அப்படியே போயிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் நம்ம மாப்பிள்ளையும் போகிறோம். அண்ட் வந்து நம்ம கேமராமேன் மாப்பிள்ளை கூட்டு போமாடா? ஆ போகண்டா. அவனு கிளம்பவே இல்லை. ஸோ வந்து அவனை விட்டு போயிட போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே போகிறோங்க. ஸோ வந்து போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. சரி வாடா போகலாம். ஸோ வந்து அங்கே இருக்கிறதுல நம்ம டிடிஎஃப் தாங்க, குட்டி பசங்க கிடையாது. அங்கே கேமரா காட்டு.
டாடா, எனக்கே தெரியாதுங்க இங்கே நம்ம டிடிஎஃப் இருக்காங்கன்னு சொல்லி. பாய்ண்ணா டாடா, வீட்டுக்குள்ளே போங்க. பூச்சாண்டி வந்து பிடிச்சிருவான், சில டைம் நானே ஹெல்மெட்டை கழட்டிட்டு வந்து பிடிச்சிருவேன். இருங்க, நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து டிடிஎஃப் நம்ம ஃபைனலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பைக் வந்து அங்கே நிற்கி. மாப்பிள்ள அந்த பஸ் தானடா? ஸோ வந்து அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கலைங்க, அந்த பஸ்ஸில் இறங்கி நம்ம போயிட வேண்டியதாங்க. இங்கேருந்து 611 கிலோமீட்டர் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பஸ்ஸில் போகிறது சுத்தமாக ஒத்துக்காது. அந்த பஸ்ஸில் போகிறதையும் சகிச்சுக்கிட்டு என் தலைவனுக்காக போகிறேன் அப்படின்னா அதை எங்கள் என்னை நீங்கள் பாராட்டணும் டிடிஎஃப். பட் நீங்கள் பாராட்ட வேணாம், நீங்கள் என் கூட இருந்தாலே போதுங்க. டைம் ஆயிடுச்சு, போங்கடா. ஆ, டைம் ஆயிடுச்சு, போங்க. பஸ் எடுக்க போகிறாங்களா? ரேடி வாடா, டக்குன்னு போகலாம். சரி மாப்பிள்ள, பார்த்து போடா, பார்த்து பத்திர மாதிரி. சரி மாப்பிள்ள, பார்ப்போம், பார்த்து போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு கால் பண்ணுங்க. என்ன திருநெல்வேலின்னு போட்டிருக்கு. சரி ரைட்டு, சனியனுக்கு எங்கேயாவது முட்டி சாப்பிட்டும் நம்ம போவோம்.